हेलो फ्रेंड्स, वेलकम टू लता व्लॉग एंड कुकिंग। इनकी नम्लो चैनल नम्बर पाकपो अब चिकने वे ना सूपरान मलाई चिकन टिका वो नम्बर रोम सिंपल इनक्रीडियंटा ना वो यूस पड़ी वो वो ना इतना और 250 ग्राम्स ना बोनलेस चिकन वो चिकन वो नहीं पीससा वो ना वाश् पड़ी कट पड़ी एचको इतकूडे वो ना आड पड़को कैप्सिकम कैप्सिकम इतमी स्कोयर शेप कट पड़को अदकम गरम मसाला फ्रेश क्रीम तयिर उप्पर पउडर ओर और कुछ लेमन जूस और हाफ लेमन जूस एड़ें अब पेस्ट अब पाती अब इंजी पूंड पचमिग इत मूण वो अरे ना एचरें पेस्ट सो इतना वो इतने ना टेस्ट वो इंजी पूंड पचमिग अब ना इेमारी आनियनस वो इतमी कट पड़ी एड़ें रोम सिंपल सर वांग एप्ली अब पाकल सो इत और चिकन इंब एचर இந்த பவுல்ல எடுத்து வச்சிருக்க இந்த சிக்கன்ல வந்து நான் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளவு க்ரீம் தேவையோ அந்த அளவுக்கு வந்து நீங்க க்ரீம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சோ ஃப்ரெஷ் க்ரீம் தான் வந்து இதல நல்லா வந்து ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இது மலாய் சிக்கன் அப்படின்றதனால மலாய் அப்படின்றனாலே வந்து இந்த மாதிரி க்ரீம் தான் வந்து சொல்லுவாங்க. சோ நான் வந்து இதல வந்து ஃப்ரெஷ் க்ரீம் வந்து ஆட் பண்ணிக்கி ஒரு ½ ஸ்பூன் வந்து गरम मसाला वो आड पड़ेवान अल्वक साल आड पड़ी कर्ड आड पड़ी कुछ अत नम लेमन जूस वो इतकूट वो आड पड़ो नम विग அதுக்கப்புறமேட்டு கட் பண்ணி வச்சிருந்த ஆனியன் அப்புறம் அரைச்சி வச்சிருந்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் பேஸ்ட் அது கொஞ்சமா வந்து பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. சோ இப்போ அவ்வளவுதான். இது எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா mix பண்ணிட்டு இத நம்ம மேரினேட் பண்ணி வைக்கணும். இப்போ நான் வந்து மார்னிங் வந்து இப்போ நான் வந்து இத எல்லாத்தையுமே வந்து மேரினேட் பண்ணி நான் ஃப்ரிட்ஜ்ல வந்து வெச்சிடுவேன். வெச்சிட்டு நான் லஞ்ச் பண்ணும்போது தான் வந்து இத நான் எடுத்து செய்வேன். சோ இப்போ நம்ம வந்து மேரினேட் பண்ணி வெச்சிரலாம். அடுத்து நல்லா இது மேரினேட் ஆன பிறகு நான் என்ன செய்யணும் அப்படிங்கறது உங்களுக்கு சொல்றேன். இத நல்லா நம்ம இப்போ mix பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, நாம போட்டிருந்த எல்லா இன்கிரிடியன்ட்ஸ்மே இந்த சிக்கன் கூட வந்து ஆட் பண்ணிட்டு இத நல்லா நான் வந்து mix பண்ணி எடுத்து வச்சிட்டேன். சோ mix பண்ண பிறகு இந்த மாதிரி தான் இருக்கும். இத வந்து நம்ம இப்போ வந்து ஃபிரிட்ஜ்ல வந்து வைக்க வேண்டியதுதான். குறஞ்சது ஒரு 3 hours கிட்ட வந்து நீங்க வெச்சிங்க அப்படினா இதோட டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும். சோ நான் இப்போ இத ஃபிரிட்ஜ்ல வெச்சிட்டு அடுத்து எடுத்துட்டு வந்துட்டு நம்ம செய்யும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். மேரினேட் பண்ணத வந்து நான் வெளியில எடுத்துட்டேன். இத வந்து நம்ம இப்ப என்ன பண்ணனும் அப்படினா வந்து இந்த மாதிரி ஸ்கியூவர்ஸ் ஸ்டிக் பாம்பு ஸ்டிக் இருக்கும். இதுல வந்து நான் இத 1/1 ஆ வந்து அப்படியே வந்து ஃபிட் பண்ணிட்டு நம்ம அப்படியே இந்த panல வச்சு நம்ம எடுக்க போறோம். சோ இத வந்து நான் ஓவன் இதெல்லாம் வந்து எதுமே நான் யூஸ் பண்ணல. சும்மா நம்ம நார்மலா வந்து நம்ம கடாயில வச்சு தான் வந்து இந்த டிக்கா வந்து நம்ம செய்ய போறோம். அதே மாதிரி இந்த ஸ்டிக் வந்து நீங்க யூஸ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு 10 மினிட்ஸ் அப்படி இல்லட்டினா ஒரு 15 மினிட்ஸ் வந்து நீங்க தண்ணில போட்டு ஊற வச்சிட்டு அதுக்கு அப்புறமேட்டே நீங்க இதெல்லாம் வந்து இன்சர்ட் பண்ணுங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு ஸ்டிக்கும் வந்து எதுவும் பர்ன்ட் ஆகாம வந்து உங்களுக்கு இருக்கும். சோ இப்ப நம்ம வந்து இத எடுத்து 1/1 ஆ வந்து இதல ஃபிட் பண்ணிரலாம். கொஞ்சம் தள்ளி தள்ளியே வந்து வெச்சுக்கோங்க. அப்பதான் வந்து நமக்கு நல்லா வந்து குக்க ஆகும். இதையும் போடுறேன். நீங்க வெறும் சிக்கனை கூட வந்து இதல நீங்க போடலாம். இந்த மாதிரி உங்களுக்கு கொடமுளகா ஆனியன் இதெல்லாம் ஆட் பண்ணனும் அப்படிங்கற அவசியமே கிடையாது. இதெல்லாம்மே வந்து சும்மா நம்மளோட ஃப்ளேவர்க்காக வந்து நம்மளோட டேஸ்ட் கிரியேட்டிவிட்டிக்காக வந்து நான் இதெல்லாம் வந்து யூஸ் பண்றது. நீங்க வெறும் சிக்கன் மட்டுமே வந்து இந்த ஸ்டிக்ல வச்சு யூஸ் பண்ணலாம். பாருங்க, நான் வந்து இந்த ஸ்கியூவர் ஸ்டிக்ல வந்து நான் எல்லாத்தையுமே வந்து இன்சர்ட் பண்ணி வெச்சிட்டேன். இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணனும் அப்படினா நான் வந்து இப்போ ஸ்டவ்ல வந்து இந்த கடாய் வச்சிருக்கேன்.
கடாயை வந்து நல்லா ஹீட் பண்ணியாச்சு. நம்ம இந்த ஹீட் பண்ண இந்த பேன்ல வந்து கொஞ்சமா வந்து நான் கீ ஆட் பண்ணிக்கிறேன். நீங்க கீ ஆட் பண்றதா பண்ணிக்கலாம், அப்படி இல்லாட்டினா பட்டர் கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்னு வந்து நீங்க ஆட் பண்ணிக்கலாம். கீ ஆட் பண்ணி நல்லா இது மெல்ட் ஆன உடனே நம்ம இந்த ஸ்டிக்கை வந்து அப்படியே வந்து இதுல வந்து வைக்க வேண்டியதுதான். வச்சுட்டு ஃப்ளேம வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமா வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை வந்து அடிக்கடி நம்ம வந்து ரொட்டேட் பண்ணி விட்டுக்கிட்டே வந்து இருக்கணும். ரொட்டேட் பண்ணாம அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா இதுல வந்து ஸ்டிக் ஆயிரும். அதனால நம்ம வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமா வந்து அப்படியே இதுல வந்து ரொட்டேட் பண்ணி விடணும். அப்புறம் இதுக்கு மேலையும் வந்து லைட்டா கீ லாட்டினா பட்டர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஃபுல்லா நான் வந்து இது ரோஸ்ட் ஆன பிறகு அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அப்பப்ப நீங்க வந்து இடையில இதை வந்து அப்படியே ரொட்டேட் பண்ணிக்கோங்க. அப்பதான் எல்லா சைடுமே வந்து நமக்கு குக் ஆகும். சிக்கன் ரொட்டேட் பண்ணிட்டு நீங்க எந்த சைடு ரொட்டேட் பண்ணீங்களோ அந்த ரொட்டேட் பண்ண சைடுக்கும் வந்து கொஞ்சமா வந்து கீ ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்க நம்ம ஃபர்ஸ்ட் வைக்கும் போது எப்படி இருந்துச்சு, இப்ப பாருங்க நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு எல்லாமே. அப்படியே இந்த சைடு எல்லாம் வந்து நல்லா ரோஸ்ட் ஆகி கலர் வந்து டோட்டலா வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த இது கன்சிஸ்டன்சி வந்தோடனே நம்ம இதை வந்து எடுத்துட வேண்டியதுதான். சோ பாருங்க சூப்பரான மலாய் சிக்கன் டிக்கா வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸி தான். நீங்களும் இதே மாதிரியே வந்து செஞ்சு பாருங்க. கூட வந்து நீங்க சாஸ் இல்லாட்டினா ஆனியன் சாஸ் இதெல்லாம் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்ட்டுனா ரொம்ப சூப்பரா இருக்கும். சோ நாளைக்கு நான் இதே மாதிரியே வேற ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை மீட் பண்றேன். பாய்.